பாடி பில்டிங் பண்ணும் போது ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுங்க, உங்களுக்கு அந்த பாடி பில்டிங்கால என்ன நன்மைகள். இப்ப பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க கூட பாடி பில்டிங் பண்றான், ஆனா படிக்கும் போதோ அவங்க பேரண்ட்ஸ் என்னத்துக்காக சேர்த்திருப்பாங்கன்னா இவன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சேர்த்திருப்பாங்க. பட் அவன் ஏன் உடம்பு பேஷனா ஏத்தினேன்னா தயவுசெய்து ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுங்க தம்பிங்களா. பிரதர்ஸ் எல்லாருக்கும் சொல்ற, தயவு செய்து ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுங்க. ஒரு மாடல் பிசிக், ஒரு கியூட்டான பிசிக், அதுக்கு மெடிசன் எல்லாம் தேவையே கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னா மிஸ் இந்தியா மனித உடம்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு உடம்பு, மனுஷ உடம்பே இருக்காது, அந்த உடம்பை தாண்டி ஒரு உடம்பு வரும். நம்மளோட அங்கங்கள் எல்லாமே மாறும், நம்மளோட முகங்கள் தோற்றங்கள் எல்லாமே மாறும். அப்படியாப்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேம், பணத்தை கொட்டுற ஒரு கேம் தான் பாடி பில்டிங். ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா உங்களுக்கு தேவை அழகான ஒரு உடம்பு. அந்த உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், நீட்டா மாடலா எப்படி வச்சுக்கலாம், அதுல என்னென்ன மெடிசன் எடுக்கலாம், அதுல என்னென்ன ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்படி கரெக்டான ட்ரைனர்ஸோட கைடன்ஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபுட் இது எல்லாமே எடுத்தாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க பிராக்டிஸும் பண்ணணும், டயட்டும். இதை விட முதல் முக்கிய காரணம் டயட். இந்த டயட் கரெக்டா பண்ணீங்களால மட்டும்தான் நீங்க நினைச்ச அச்சீவ்மெண்ட் உங்களோட கோல் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்.